ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு துணுகுமுட சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன கோர்ஸ் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எம்எஸ்சி இன் அக்ரோனமி. ஸோ இந்த கோர்ஸோடைய டீட்டெயில்ஸ், இதோடைய அட்மிஷன் ப்ரொசீஜர், எலிஜிபிலிட்டி க்ரிட்டீரியா, ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், எந்தெந்த ஏரியாவில் ஜாப் இருக்குது, இதோடைய ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் என்ன, அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இதோடைய எல்லா டீட்டெயில்ஸும் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எம்எஸ்சி படிக்கிறதுக்கான ஒரு நல்ல கோர்ஸ், ஒரு பிஎஸ்சி அக்ரி, அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பிஎஸ்சியில் பயாலஜிக்கல் சயின்ஸு இல்லை லைஃப் சயின்ஸ் படிச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான இந்த கோர்ஸ் வந்துட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதை பற்றி தான் இந்த டீட்டெயில்ஸில் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி வந்துட்டு துணுக்குமுட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க பார்க்கலாம். ஸோ இந்த கோர்ஸில், அதாவது எம்எஸ்சி அக்ரானமி கோர்ஸில் வந்துட்டு நமக்கு என்ன சொல்லித்தராங்க, இதில் நம்ம என்ன கற்றுக்க போகிறோம் அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி, இந்த அக்ரோனமி அப்படிங்கிற கோர்ஸ் இதில் என்னது இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அக்ரோனமி அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சயின்ஸ் ஆஃப் யூட்டிலைசிங் பிளான்ஸ், அனிமல்ஸ் அண்ட் சாயில் ஃபார் ஃபுட்டு, ஃபியூயல், ஃபீடு. ஸோ இந்த பர்பஸ்க்காக, அதாவது பார்த்தீங்க அப்படின்னா பிளான்ஸ் செடிகள், அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா அனிமல்ஸ் விலங்குகள், அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த சாயில் மண், இதை வந்துட்டு ஒரு ஃபுட்டுக்காகவோ அது ஒரு ஃபியூயலுக்காகவோ ஒரு ஃபீடுக்காகவோ வந்துட்டு எப்படி பயன்படுத்துகிறாங்க, எப்படி இதை நம்ம வந்துட்டு பயன்படுத்தலாம், இதை சொல்கிறது தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த அக்ரானமி கோர்ஸு. ஸோ இந்த எம்எஸ்சி அக்ரானமி கோர்ஸில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு என்ன சொல்லித்தராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டடி ஆஃப் கிராப்ஸ் அண்டு சாயில்ஸ், கிராப்ஸ் பற்றியான, அதாவது பயிர்கள், அந்த பயிர்கள் வந்துட்டு எந்த விதமான மண்களில் வந்துட்டு வளரும், அதை பற்றியான ஒரு படிப்பு தான் இந்த அக்ரானமி, இதில் நமக்கு சொல்லித்தராங்க. ஸோ இந்த அக்ரானமி கோர்ஸில் நமக்கு என்ன சொல்லித்தராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அக்ரிகல்ச்சரல் ப்ராடக்டை எப்படி இம்ப்ரூவ் பண்ணி நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா ப்ரொடியூஸ் பண்ணலாம், அதாவது அக்ரிகல்ச்சரல் இந்த ப்ராசஸில் விவசாயத்துறையில் வந்துட்டு எந்தெந்த மாதிரியான நியூ டெக்னாலஜிஸ்லாம் வந்துட்டு உருவாக்கி அந்த நியூ டெக்னாலஜிஸை எப்படி உள்ள பயன்படுத்தி நம்ம வந்துட்டு விவசாயம் பண்ணலாம், ஒரு ஃபுட் கிராப்ஸ் வந்துட்டு எப்படி வந்துட்டு அதை உருவாக்கலாம், இதை பற்றி என்ன செய்கிறாங்க அப்படின்னா இந்த எம்எஸ்சி அக்ரானமியில் சொல்லித்தராங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஹவு டு கம்யூனிகேட் த ஃபார்மர் ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு விவசாயிகிட்ட, ஒரு மாணவர்கிட்ட, இன்னொரு வந்துட்டு ரிசர்ச் சயின்டிஸ்ட்டை வந்துட்டு இந்த அக்ரோனமியை பற்றி நம்ம எப்படி எடுத்து சொல்லணும், அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா புது விதமான இந்த அக்ரிகல்ச்சரல் டெக்னிக்கை இந்த விவசாயிகள்கிட்ட போயிட்டு எப்படி நம்ம வந்துட்டு கொண்டு போகணும், இதை எல்லாத்தையுமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த அக்ரோனமி கோர்ஸில் நமக்கு சொல்லித்தராங்க. ஒரு இம்ப்ரூவ்டு கிராப் ப்ரொடக்ஷன் டெக்னிக்கு, அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த விவசாயிகள்கிட்ட வந்துட்டு இதை எப்படி கொண்டு போகணும் அப்படிங்கிறத பார்த்தீங்க அப்படின்னா இந்த அக்ரோனமி கோர்ஸில் வந்துட்டு நமக்கு சொல்லித்தராங்க. ஸோ இந்த அக்ரானமி கோர்சஸில் நமக்கு என்னென்ன மாதிரியான சப்ஜெக்ட்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு பயோகெமிஸ்ட்ரி இருக்குது, ஃபிசியாலஜி, பிளான்ட் ப்ரீடிங், சாயில் சயின்ஸு, அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா மெட்டீரியாலஜி. ஸோ இந்த மாதிரியான சப்ஜெக்ட்லாம் வந்துட்டு இதெல்லாம் கான்சன்ட்ரேட் பண்ணி நமக்கு சொல்லித்தராங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இதில் மாடர்ன் அக்ரிகல்ச்சரல் ப்ராக்டிசஸ் என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறது என்ன செய்கிறாங்க அப்படின்னா சொல்லித்தராங்க. ஒரு சஸ்டைனபிள் அக்ரிகல்ச்சரல் ப்ராக்டிசஸ், அதாவது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இடத்துக்கு தகுந்த மாதிரியான, ஒரு சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரியான ஒரு விவசாயம் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த அக்ரானமியில் நமக்கு சொல்லித்தராங்க. இதை வந்துட்டு ஒரு என்விரான்மெண்டல் ஃப்ரெண்ட்லியாகவும், அதுக்கப்புறம் வந்துட்டு ஹியூமன் ஃப்ரெண்ட்லியாகவும் ஒரு விவசாயத்தை வந்துட்டு எப்படி கொண்டு போகலாம் அப்படிங்கிறதையும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த அக்ரானமியில் வந்துட்டு நமக்கு சொல்லித்தராங்க. ஸோ இந்த எம்எஸ்சி அக்ரானமி கோர்ஸ் இது ஜாயின் பண்ணுறதுக்கான அந்த எலிஜிபிலிட்டி க்ரிட்டீரியா அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு பிஎஸ்சியில் அக்ரி முடிச்சிருக்கலாம், பிஎஸ்சி அக்ரானமி கோர்ஸ் இருக்குது அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா முடிச்சிருந்துருக்கலாம், அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா பயாலஜிக்கல் சயின்சஸ், பிஎஸ்சியில் வந்துட்டு ஒரு பயாலஜிக்கல் சயின்சஸ் இல்லை லைஃப் சயின்ஸ் படிச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பயாலஜி ரிலேட்டடான கோர்சஸ் படிச்சிருந்தீங்க அப்படின்னா இதுக்கு எலிஜிபிலிட்டி ஆகலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த எலிஜிபிலிட்டி, இந்த அட்மிஷன் அப்படின்னு பார்க்கும்போது வந்துட்டு மெரிட் பேஸ்டான அட்மிஷன் இருக்குது நிறைய காலேஜஸில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, என்ட்ரன்ஸ் பேஸ்டான அட்மிஷனும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்குது. அதில் இந்த கோர்ஸுக்கான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு பார்க்கும்போது 6,000லேருந்து ஆரம்பித்து 1,00,000 வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கோர்ஸுக்கான ஃபீஸ் அப்படிங்கிறது இருக்குது. கவர்மெண்ட் இன்ஸ்டியூஷன்லேயும் இருக்குது, ப்ரைவேட் இன்ஸ்டியூஷன்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த எம்எஸ்சி அக்ரானமி அப்படிங்கிறது இருக்குது. ஸோ ஓகே, இந்த எம்எஸ்சி அக்ரானமி
கோர்ஸ் இதை ஜாயின் பண்ணி இதை ஃபினிஷ் பண்ணதுக்கு அப்புறம் அந்த ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கேரியர் ப்ராஸ்பெக்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது கவர்மெண்ட் செக்டர்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. அதுக்கப்புறம் வந்துட்டு ப்ரைவேட் செக்டர்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த எம்எஸ்சி அக்ரானமி முடிச்சிருந்தீங்கன்னா ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ என்ன மாதிரியான அந்த ஜாப் ப்ரொஃபஷன் அப்படின்னு பார்க்கும்போது அக்ரானமிஸ்ட், அதாவது இந்த அக்ரிகல்ச்சரை பற்றி சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு சயின்டிஸ்ட். அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா லேண்ட்ஸ்கேப்பர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது ஹார்டிகல்ச்சரிஸ்ட். அதுக்கப்புறம் வந்துட்டு ரிசர்ச் சயின்டிஸ்ட், ரிசர்ச் ஸ்காலர், ப்ரொஃபஸர், லெக்சரர், பிஹெச்டிலாம் முடிச்சிங்க அப்படின்னா இந்த மாதிரியான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படிங்கிறது இருக்குது. நிறைய செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா இந்த எம்எஸ்சி அக்ரானமி முடிச்சிருந்தால் இருக்குது. ஸோ ஒரு பிஎஸ்சி அக்ரி முடித்த ஸ்டூடெண்ட்ஸ் வேறு ஏதாவது ஃபீல்டில் போகணும் அப்படின்னு ட்ரை பண்ணும்போது இந்த எம்எஸ்சி அக்ரானமி என்ன செய்யலாம் அப்படின்னா எடுத்து அவங்க படிக்கலாம். ஸோ இதுக்கான அந்த சேலரி பேக்கேஜஸ் அப்படின்னு பார்க்கும்போது வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா 2 lakhs சிக்ஸ் லேக்ஸ் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இயர்லி டர்ன்ஓவர் வந்துட்டு பண்ணலாம். இதே நீங்கள் செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் பண்ணும்போது அதுக்கு மாதிரியான நீங்கள் வந்துட்டு அந்த சேலரி அப்படிங்கிறது வந்துட்டு இருக்குது. ஒரு பிஸ்னஸ் ஓரியன்டாகவும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கோர்ஸை வந்துட்டு இந்த எம்எஸ்சி அக்ரானமி கோர்ஸை வந்துட்டு நீங்கள் படிக்கலாம். ஸோ ஒரு சயின்ஸ் ஸ்டூடெண்ட், சயின்ஸில் ஆர்வம் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ், ஒரு அக்ரி படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ், பிஎஸ்சி அக்ரி முடிச்சுட்டு இல்லை பிஎஸ்சியில் வந்துட்டு பயாலஜிக்கல் சயின்ஸ் முடிச்சுட்டு இந்த எம்எஸ்சி அக்ரானமி கோர்ஸை வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா எடுத்து படிக்கலாம். நல்ல ஒரு ஒரு கேரியர் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கக்கூடிய ஒரு கோர்ஸ் தான் இந்த எம்எஸ்சி அக்ரானமி கோர்ஸு. ஸோ இதில் தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த எம்எஸ்சி அக்ரானமி கோர்ஸ் வீடியோவில் நம்ம சொல்ல வேண்டிய டீட்டெயில்ஸ். ஸோ வேறு ஏதாவது உங்களுக்கு இந்த எம்எஸ்சி அக்ரானமி பற்றி, இந்த அக்ரானமி கோர்ஸை பற்றி உங்களுக்கு தெரியும் அப்படின்னா அந்த இதை வந்துட்டு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் வந்துட்டு சொல்லலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இந்த வீடியோவை வந்துட்டு லைக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு கட்டாயமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்துட்டு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் வந்துட்டு துணுக்குமுட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் ஐக்கானே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா தட்டி வச்சுட்டிங்கன்னா என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து வந்துட்டு வந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் உங்களுக்கான என்ன சஜஷன் அப்படிங்கிறதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம். என்னுடைய ஃபேஸ்புக் பேஜஸ் இருக்குது, இன்ஸ்டாகிராம் பேஜஸ் இருக்குது, அதில் நீங்கள் வந்துட்டு ஃபாலோ பண்ணிவிட்டு உங்களுக்கான கேள்விகளை வந்துட்டு நீங்கள் கேட்கலாம். உங்களுக்கு என்ன மாதிரியான கண்டென்ட் வேணும் அப்படிங்கிறதையும் நீங்கள் வந்துட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம். அதுக்கான இதை நான் என்ன முடிஞ்சதை நான் வந்துட்டு தேடி உங்களுக்காக கொடுப்பேன். ஸோ அந்த மாதிரியான நிறைய கமெண்ட்ஸ் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்துட்டுருக்கு. அதை பற்றி நம்ம என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னா எடுத்து கொடுத்துக்கிட்டே இருக்கோம். ஸோ நீங்களும் இந்த வீடியோவை பார்த்துட்டு அதுக்கான கேள்விகளை வந்துட்டு கேட்கலாம். ஸோ அதுக்கான தகவல்கள் உங்களுக்கு கட்டாயமாக என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடைக்கும். அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாமே துணுக்குமுட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் ஐக்கானே வந்துட்டு தட்டி வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.